அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப டிஎஸ்சி டாங்கிள் பத்தி நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸை பத்திலாம் உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். சரி, இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம டிஎஸ்சி டாங்கிள் புதுசா வாங்கணுமா? ஆல்ரெடி என்கிட்ட டிஎஸ்சி டாங்கிள் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் நான் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ்ல பில்ல அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த கேள்விக்கு பதில். அடுத்தது வந்து சிசிஏ கைட்லைன்ஸ். சிசிஏனா என்ன? அது என்ன ஓஇஎம் ப்ரிஃபிக்ஸ்? டிஎஸ்சி டாங்கிள் வாங்கணும்னா நான் எங்க போய் வாங்குவேன்? எவ்வளவு ரூபா இருக்கும்? ஆர்இஏனா என்ன? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். சரிங்க, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ்ல பில்ல அப்ரூவ் பண்றதுக்கு டிஎஸ்சி டாங்கிள் யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ரூவ் பண்ணி ட்ரெஷரிக்கு பில்ல ஃபார்வர்ட் பண்றோம். சரிங்க, இதுல இப்ப என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இ முத்ரா வந்து இப்ப ஒரு லேட்டஸ்ட் அப்டேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது சிசிஏ கைட்லைன்ஸ் படி. அது என்னங்க சிசிஏ? அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் சர்டிஃபையிங் அத்தாரிட்டி, அவங்க தான் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல டிஎஸ்சி டாங்கிள், அந்த டாங்கிளில் வந்து நம்ம சேஃப்நெட் மூலியமாக தான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30/6/2023 பழைய வெர்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நம்ம நியூ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நான் இப்போ 7வது மாதம் வந்துருச்சு, அங்கே நீங்கள் சொன்ன டேட்டை வந்து தாண்டிடுச்சு. ஆனாலும் என்னால் இப்போ வந்து டிஎஸ்சி டாங்கிள் யூஸ் பண்ணி பில் அப்ரூவ் பண்ணவும் முடியுது, ட்ரெஷரிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணவும் முடியுது. அப்போ என்ன எனக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி டிஎஸ்சி டாங்கிள் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்கேஸ் அதில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்கள் டிஎஸ்சி டாங்கிள் வந்து இந்த மாதத்தோட எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அப்போ என்ன பண்ணணும்? ட்ரெஷரில் போய் அந்த டிஎஸ்சி டாங்கிளை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டை ரினியூவல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்துல அண்ணா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம பழைய டாங்கிலே யூஸ் பண்ணி ரினியூல் பண்ணிக்கிற முறை தான் இது வரைக்கும் இருந்துச்சு. இந்த 30/6 அப்புறமா நம்ம பழைய டாங்கிலே யூஸ் பண்ணி ரினியூல் பண்ண முடியாது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம புதுசா டிஎஸ்சி டாங்கிள் வாங்கணும். வாங்கி அந்த டாங்கிலை வச்சு தான் நம்மளுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை அதில் அப்டேட் பண்ணி நம்ம ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ்ல யூஸ் பண்ண முடியுங்க. இதில் யார் யாருக்கு பிரச்சனை வரும்னா, நம்பர் 1, ஆல்ரெடி நம்ம டிஎஸ்சி டாங்கிள் யூஸ் பண்ணிட்டு 30/6/2023 அப்புறமா அவங்களுடைய டிஎஸ்சி டாங்கிளோட எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிச்சுன்னா அவங்க திரும்ப ரினியூவல் பண்ணுறதுக்கு முடியாதுங்க. புதுசாக தாங்க டிஎஸ்சி டாங்கிள் வாங்கணும். 2வது, டிஎஸ்சி டாங்கிள் தொலைச்சிட்டங்க அப்படிங்கிறவங்க புதுசாக டிஎஸ்சி டாங்கிள் வாங்கி அது பழைய டாங்கிள் இல்லாமல் புது வருஷம் டாங்கிள் தான் வாங்கணும். அது எந்த மாதிரி டாங்கிள்ங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு மூணாவது பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க, இல்லை சர்டிஃபிகேட்டில் ஏதோ இஷ்யூஸு, அதனால் வந்து அதை சரி பண்ணுறதுக்காக ட்ரெஷரி கொண்டு வந்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த பழைய டாங்கிளை வச்சு நம்மளால் பண்ண முடியாதுங்க. இந்த மூணு கேட்டகரியில் வரவங்க யாருமே பழைய டாங்கிளை வச்சு இதுக்கப்புறமா டிஎஸ்சி டாங்கிளை யூஸ் பண்ண முடியாதுங்க. அது வரைக்கும் நம்ம இந்த பழைய டாங்கிளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேங்க. சரிங்க, இப்போ நான் அந்த மூணு கேட்டகரியில் ஏதாவது ஒன்றில் வரேன். அதாவது வந்து என்னுடைய டாங்கிளோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு, இல்லை டாங்கிளை தொலைச்சிட்டேன், இல்லைனா என் டாங்கிளில் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டேன், இல்லை சர்டிஃபிகேட்டில் இஷ்யூஸ், இந்த கேஸில் வரேன். இப்போ வந்து நான் இதுக்கப்புறம் பழைய டாங்கிள் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் புது டாங்கிள் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது டாங்கிள் வந்து நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஓஇஎம் ப்ரிஃபிக்ஸ். ஓஇஎம் அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறது தான் ஓஇஎம். சரிங்க, இவங்க வந்து அந்த டாங்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கணும். அவங்கள்ட்ட நம்ம டைரெக்டாக போய் வாங்க முடியாது, அதுக்கு தான் வந்து ஆர்இஏ அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. ஆர்இஏனா யாருன்னா ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி, அவங்கள்ட்ட தான் நம்ம டாங்கிள் வாங்கணும். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, இதெல்லாமே இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி
அவங்கள்ட்ட கேட்டு வாங்கணுங்க. சரிங்க, அந்த ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட போயிட்டு அந்த ஓஇஎம் ப்ரிஃபிக்ஸுங்கிறீங்கல்ல, அது என்ன ப்ரிஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து HSWD அந்த மாதிரி வந்து அந்த டாங்கலோட சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கிறத அந்த டாங்கல் தான் நம்ம வாங்கணுங்க. சரிங்க, இப்போ வந்து நான் வந்து டிஎஸ்சி டாங்கல் வாங்கறதுக்கு தயாராயிட்டேங்க. அந்த டாங்கலோட ரேட் எவ்வளோங்க இருக்கும், எவ்வளோ ரூபா? அந்த டாங்கலோட ரேட்டு எனக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 350 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குங்க. அது ஒரு ஒரு ஏஜென்சி ஒரு ஒரு இதுவங்களும் மார்க்கெட்டில் மாற்றி விற்கிறாங்க. உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் சென்னை அந்த கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு மேலே இருக்குல்ல, அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து பை ஆன்லைன் மூலம் அனுப்பினா கூட போதுங்க. அவங்க உங்களுக்கு பார்சலாக வந்து கொரியர் மூலயமா இந்த டாங்கல் அனுப்பிடுவாங்க. அந்த டாங்கலை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட கருவூலத்தில் கொடுத்து அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அஸ் யூஷுவலாக எப்பொழுதும் டாங்கல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க விஷயம். இது வந்து எதுக்காகனா சிசிஐ வந்து கைட்லைன்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம பழைய வெர்ஷன் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டாங்கல். அதனால் நம்ம இப்போ எல்லாமே ஓஎஸ்லேருந்து எல்லாமே கம்ப்யூட்டரில் அப்டேட் ஆகுதுங்களாங்க. அதே மாதிரி நம்மளோட சர்டிஃபிகேட்டும் அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டும் அப்டேட் ஆகிருக்குங்க. அது இல்லாமல் நியூ வெர்ஷன் வாங்கி தாங்க ஆகணும். இதுக்கு வேறு வழியே கிடையாதுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற பதிவுகளை உங்களுக்கு தொடர்ச்சியாக காண YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.